வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடிக்கின்றது. மேலும் இது வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக யாஸ் புயலாக வலுவடைந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெற்று வடக்கு ஒரிசா பங்களாதேஷ் கரையை வரும் 26ஆம் தேதி கடக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனை அறிவிக்கும் விதமாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா, தெற்கு வங்கக்கடல், மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வடக்கு வங்கக்கடல், ஒடிசா மற்றும் மேற்கு வங்கக்கடலோர பகுதிகளில் மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையில் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் எனவும், மேலும் இப்பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் எனவும் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவித்துள்ளது. புயல் மற்றும் கடல் சீற்றம் எச்சரிக்கையை தொடர்ந்து மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என புதுச்சேரி மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது.